வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டம்ன்றது நாளுக்கு நாள் வலுவடைஞ்சு கொண்டே இருக்குது. ராஜபக்சே ஆட்சி முடிவுக்கு வரணுமன்றதுதான் இந்த ஆர்ப்பாட்டங்கள்ட ஒரே கோரிக்கையா எல்லா இடங்கள்லையும் முன்வைக்கப்படுது. இன்றைக்கு பெரிய அளவான ஆர்ப்பாட்டங்கள் எல்லா இடங்கள்லையும் நடந்திருக்குது. முக்கியமா பிரதமர் மஹிந்த ராஜபக்சோட சொந்த மாவட்டத்திலேயே ஹம்மாந்தோட்டையில அவரோட வீட்டுக்கு முன்னுக்கே ஒரு பெரிய அளவு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு போலீஸ் அதிகாரியும் ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டத்தில் இணைஞ்சு கொண்டிருந்தாரு. அதே நேரத்தில் அமைச்சரவையில் நின்ன மாற்றங்கள் எல்லாம் நடந்தது. இதை பத்தி இன்றைக்கு நம்ம கதைக்க போறோம். இந்த அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்புன்றது ஒவ்வொரு நாளும் தீவிரமடைஞ்சு கொண்டே இருந்தது. இதை கட்டுப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்து வந்தது. அவசர கால சட்டத்தை ஆரம்பத்தில் பிறப்பிச்சிருந்தாங்க, அதுக்கு பிறகு போலீஸ் ஊரடங்கு சட்டம். இப்படி எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் அதை எதையுமே பொருட்படுத்தாம எல்லா இடங்கள்லையும் மக்கள் வீதிக்கு இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டு வராங்க. அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு இடங்கள்ல தனிய ஆர்ப்பாட்டம் நடத்துற அதே நேரத்துல மக்கள் ஒவ்வொரு இடங்கள்ல தாங்களாகவே முன் வந்தும் தங்கள எதிர்ப்பை வெளிப்படுத்தி வராங்க. இதுல ஒரே கோரிக்கை கோ ஹோம் கோட்டான்றது மட்டும்தான். அமைச்சரவை பதவி விலகிறதோ பாராளுமன்றம் கலைக்கப்படுறதோ மக்களோட கோரிக்கை இல்ல, கோ ஹோம் கோட்டா. இந்த ஜனாதிபதியும் இந்த ராஜபக்ச குடும்பமும் ஆட்சியில் இருக்க கூடாதுன்றதுதான் மக்களோட கோரிக்கையா இப்ப வரைக்கும் முன்வைக்கப்பட்டிருக்குது. ஆனா இந்த எதிர்ப்பெல்லாம் சமாளிக்கிறதுக்காக அரசாங்கம் இந்த அமைச்சரவை பதவி விலகுன்ற நாடகத்தை நேற்று அரங்கேற்றிருந்தது. இதனால மக்கள் ஏமாற மாட்டாங்க, இதனால என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு தனி வீடியோல இதை பத்தி கதைச்சிருக்கிறோம். அதே மாதிரி அது நாடகம்ன்றது இப்ப நிரூபிக்கப்பட்டிருக்குது. அமைச்சர்கள் பதவி விலகியிருந்தாலும் அவங்களுக்கு திரும்ப அமைச்சு பதவி கொடுக்கப்பட்டிருக்குது. முன் கதவால வந்து ஊடகங்களுக்கு நாங்க பதவி விலகி இருக்கிறோம்னு சொன்னவங்க பின்கதவால போய் திரும்பவும் அமைச்சு பதவியை இன்னைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அமைச்சரவையில மாற்றம் வந்திருக்குது. புதுசா ஒரு அமைச்சரவை நியமிக்கப்படும் வரைக்கும் தற்காலிகமா நாலு பேருக்கு அமைச்சரவை அமைச்சு பதவி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஆனா நம்ம இதுக்கு முதல்ல கதைச்ச வீடியோல சொல்லியிருந்தோம், இது ஒரு நாடகம். இது வந்து ஏக்கு பதிலா பி, பிக்கு பதிலா சின்னு சொல்லி அமைச்சர்களை மாறி மாறி அவங்களுக்குள்ளேயே நியமிக்கிற வேலைதான் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம கதைச்சிருந்தோம். ஆனா இப்ப ஏக்கு பதிலா பி இல்லாம ஏக்கு பதிலா ஏ தான் திரும்ப நியமிக்கிற சூழ்நிலை இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்குது. தினேஷ் குணவர்தனை திரும்பவும் கல்வி அமைச்சரா நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் திரும்பவும் அதே பதவி வெளிவிவகார அமைச்சர். அது மாதிரி ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ திரும்பவும் தெரிந்திருக்கல் அமைச்சர், அதே பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப அலி ஷப்ரியோட பதவியில மட்டும் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. நீதி அமைச்சரா இருந்த அலி ஷப்ரி நிதி அமைச்சரா மாற்றப்பட்டிருக்கிறாரு. எப்படியா இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லாத ஒரு பொறுப்பு தான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதுக்கு முதல்லையும் நீதி அமைச்சர் என்ற பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. நம்ம நாட்டுல நீதி இல்லை, அந்த பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப நிதியமைச்சர் என்ற பதவியும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம நாட்டுல இப்ப நிதியும் இல்லை, இல்லாத ஒரு விஷயத்துக்கு தான் இப்ப அலி ஷப்ரி திரும்பவும் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா அலி ஷப்ரி இதுல நியமிக்கப்பட்டதுக்கு இன்னும் ஒரு காரணமும் சொல்லப்படுது. அரபு நாடுகள்ல கடன் வாங்குறதுக்கு இந்த நியமனம் வசதியா இருக்கும்ன்ற கருத்தும் சிலரால முன்வைக்கப்படுறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த நெருக்கடியெல்லாம் சமாளிக்கிறதுக்காக எதிர்கட்சியை சேர்ந்தவங்க வந்து அமைச்சு பதவி பொறுப்பேற்கணும்னு சொல்லி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே கோரிக்கை விடுத்திருந்தாரு. ஆனா இந்த கோரிக்கையை வந்து எல்லா எதிர்கட்சிகளும் நிராகரிச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னா அமைச்சு பதவிக்கு ஆசைப்பட்டு அரசாங்கத்தோட இப்ப இணைஞ்சு கொண்டாலும் இந்த கோட்டாபய ராஜபக்சவுக்கு கீழையும் மஹிந்த ராஜபக்சவுக்கு கீழையும் அமைச்சு பதவியை ஏற்றுக்கொண்டா அவங்களால அவங்களோட இடத்துல கூட நிக்க முடியாத நிலைமை ஏற்படும். மக்களோட எதிர்ப்பு இப்ப ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கே அவங்களோட எதிர்ப்பு வந்து மக்கள் வெளிப்படுத்தி வராங்க. இந்த நிலையில தான் இந்த எதிர்கட்சிகள் இந்த கோரிக்கையை நிராகரிச்சிருக்கிறாங்க. ஐக்கிய மக்கள் சக்தியோட தலைவர் சஜித் பிரேமதாச சொல்லியிருக்கிறாரு, நாங்க நேர் வழியா தேர்தல் மூலமா மக்களால் தான் தெரிவு செய்யப்பட வேண்டியிருக்கும், இப்படியான மறைமுகமான பின் வழியால ஆட்சிக்கு வர்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி இந்த கோரிக்கையை சஜித் பிரேமதாச நிராகரிச்சிருக்கிறாரு. அது மாதிரி ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணியில தலைவர் அனுரகுமார திசாநாயக்க சொல்லிருக்கிறாரு, இந்த போராட்டம் எல்லாம் முன்னெடுக்கப்படுறதுக்கு காரணம் கோ ஹோம் கோட்டான்றது, ராஜபக்ச ஆட்சி நீடிக்க கூடாதுன்றதுதான் மக்கள்ட கோரிக்கை. நாங்க வந்து உங்களோட தலைமைத்துவத்துக்கு கீழேயோ இந்த அமைச்சு பதவி ஏற்றுக்கொள்றதுக்கோ மக்கள் விடுதலை முன்னணி தயாரா இல்லைன்னு சொல்லி ஜேவிபியும் அதை நிராகரிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் முற்போக்கு கூட்டணி, அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், இந்த மாதிரியான கட்சிகளும் கூட இந்த அமைச்சு பதவியை நிராகரிச்சிருக்கிறாங்க. இப்ப இதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு சொன்னா, ஏற்கனவே தமிழ் முஸ்லிம் கட்சிகள்ல இருந்து இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்தவங்க, வரவு செலவு திட்டத்துக்கு, 20வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு இந்த மாதிரி ஆதரவு கொடுத்தவங்களோட நிலை இப்ப பரிதாபமா மாறி இருக்குது. இந்த நிலையில தான் இந்த மாதிரியான நாடகங்கள் எதையும் பொருட்படுத்தாம மக்களுடைய எதிர்ப்பு வந்து நாளுக்கு நாள் இன்னும் தீவிரமடைஞ்சு கொண்டே இருக்குது. இன்றைக்கு பெரிய அளவான ஆர்ப்பாட்டங்கள் முக்கியமான எல்லா இடங்கள்லையும் நடந்திருந்தது. இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்,
ஆளுங்கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களோட வீடுகளுக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தப்பட்டிருந்தது. இதுல வந்து அமைச்சர்களோட வீடு, பாராளுமன்ற உறுப்பினர்களோட வீடு, அது மட்டும் இல்லாம ஜனாதிபதி செயலகம், பிரதமரோட வீடு என்று சொல்லி எல்லா இடங்கள்லயுமே இன்னைக்கு பெரிய அளவான ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருந்தது. இந்த ஆர்ப்பாட்டங்களை கலைக்கிறதுக்கு பெரும்பாலான இடங்கள்ல கண்ணீர் புகை பிரயோகம், நீர்த்தாரை பிரயோகம் எல்லாம் போலீஸால நடத்தப்பட்டிருக்குது. அமைச்சர் ரமேஷ் பத்ரிகனோட வீட்டுக்கு முன்னுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருந்தது. ரோஹித் அபயகுணவர்தன கழுத்துறை ஆஃபீஸ் இருக்கிற அந்த ஏரியால ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருந்தது. காமினி லோக்குகேட வீட்டுக்கு முன்னுக்கு, கெஹலிய ரம்புக்வெல்ல சுகாதார அமைச்சரோட வீட்டுக்கு முன்னுக்கு, ரோஷான் ரணத்துங்கோட வீட்டுக்கு முன்னுக்கு இப்படின்னு சொல்லி பெரிய அளவான ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்திருந்தது. இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் கலைக்கிறதுக்கு போலீஸால கண்ணீர் புகை பிரயோகம் நடத்தப்பட்டதும் ஒரு முக்கியமான விஷயமா இன்னைக்கு பார்க்கப்பட்டிருந்தது. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, பிரதமரோட வீட்டுக்கு முன்னுக்கு நடந்த ஆர்ப்பாட்டம். ஏற்கனவே சில நாட்களுக்கு முதல்ல ஜனாதிபதியோட வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து அது கலவரமா மாறி இருந்தது. இன்னைக்கு மஹிந்த ராஜபக்சோட சொந்த மாவட்டத்துல ஹமாந்தோட்டையில தங்காலையில இருக்கிற கால்டன் வீட்டுக்கு முன்னுக்கு அதிகளவான மக்கள் ஒன்று கூடி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா இன்னைக்கு பார்க்கப்பட்டிருந்தது. என்னன்னு சொன்னா, மஹிந்த ராஜபக்சவை பொறுத்த வரைக்கும் சிங்கள மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கான தலைவரா இதுவரைக்கும் பார்க்கப்பட்டு வந்தாரு. ஆனா இப்ப அவரோட செல்வாக்கு பெரிய அளவுல வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. இந்த ராஜபக்ச குடும்பத்துக்கான எதிர்ப்புன்றது ஒட்டுமொத்தமா இப்ப நாடு முழுக்க பரவி இருக்குது. முதல்ல வடக்கு கிழக்குல தான் இந்த எதிர்ப்பு இருந்தது. இப்ப வந்து சிங்கள மக்கள் மத்தியிலையும் இந்த ராஜபக்சர்களுக்கு ஒரு வரவேற்பு இல்லாத நிலைமை தான் காணப்படுது. இது மட்டும் இல்லாம சிங்கள மாணவர்களும் தமிழ் மாணவர்களும் ஜஃப்னா யூனிவர்சிட்டியில இன்னைக்கு நடத்தின ஆர்ப்பாட்டமும் முக்கியமானது. இதுவரைக்கும் ஜஃப்னா யூனிவர்சிட்டியில ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக சில ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்குது. ஆனா அந்த நேரத்துல எல்லாம் சிங்கள மாணவர்களுக்கும் தமிழ் மாணவர்களுக்கும் இடையில ஒரு மனக்கசப்பு இதுவரைக்கும் இருந்து வந்தது. ஆனா முதல் தடவையா இந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு எதிராக சிங்கள மாணவர்களும் தமிழ் மாணவர்களும் ஒன்றா சேர்ந்து ஜஃப்னா யூனிவர்சிட்டியில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அது மாதிரி ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னுக்கும் இன்னைக்கு பெரிய அளவான ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருந்தது. செயலகத்துக்குள்ள யாராலையும் போகவும் முடியாது, வெளியில வரவும் முடியாது. இந்த மாதிரி அந்த அலுவலகத்தை சுற்றி வளைச்சு பெரிய அளவுல ஒரு ஆர்ப்பாட்டத்தை அந்த இடத்துல மக்கள் நடத்தியிருந்தாங்க. கிரிக்கெட் வீரர்களும் இப்ப இருக்கிற பிரபலங்களா இருக்கிறவங்களுக்கும் வேற வழி இல்லை. இதுக்கு முதல்ல இந்த ராஜபக்ச ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தவங்களும் இப்ப மக்கள்ட பக்கம் நிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குது. என்னன்னு சொன்னா, மக்கள் மத்தியில அவங்களால போக முடியாது. இந்த ராஜபக்சர்களுக்கு இன்னும் ஆதரவா இருப்பாங்களா இருந்தா, இப்ப லசித் மாலிங்கவும் சனத் ஜயசூரியவும் இன்றைக்கு தங்களோட எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களோட எதிர்ப்பை நாளுக்கு நாள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சோட தேர்தல் பிரசார பாடலை கம்போஸ் பண்ண மியூசிக் கம்போசரும் அந்த பாட்டை வெடகரண அப்பை விரிவான்ற பாட்டை கம்போஸ் பண்ணதுக்காக மன்னிப்பு கேட்டிருக்கிறார்ன்ற ஒரு விஷயமும் வெளியாகி இருக்குது. இதை மாதிரி இந்த இதர போராட்டங்கள் எல்லாம் சமாளிக்கிறதுக்காக, மக்களை கட்டுப்படுத்துறதுக்காக இப்ப IMF சர்வதேச நாணய நிதியத்திட உதவி இலங்கைக்கு கிடைக்க போகுது. இந்த உதவி வந்து இலங்கைக்கு கிடைச்சா அது மூலமா இந்த போராட்டங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தலாம், அதுக்கு பிறகு ஒரு சுமூகமான நிலை இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்ப IMF ஒரு கூட்டத்துல கலந்து கொள்றதுக்காக அமெரிக்காவுக்கு, வாஷிங்டனுக்கு இலங்கை அரசாங்கத்தின பிரதிநிதிகள் போக வேண்டியிருக்குது. ஏற்கனவே நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தான் நிதியமைச்சராக இருந்தாரு. அவர் தான் இந்த கூட்டத்துக்கு போறதா ஏற்பாடாகி இருந்தது. ஆனா இப்ப அமைச்சர் பதவியில மாற்றம் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாம மத்திய வங்கிட ஆளுநர் அஜித் நிவாத் கப்ராலும் ராஜினாமா செய்திருக்கிறாரு. அப்ப இந்த IMF கூட்டத்துக்கு கலந்து கொள்றதுக்கு வாஷிங்டனுக்கு போக போறவங்க யாருன்ற கேள்வியும் இப்ப ஏற்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம IMF சர்வதேச நாணய நிதியத்திட உதவி கிடைச்சா இந்த மக்கள்கிட்ட போராட்டம் நிக்குமா, இதை கட்டுப்படுத்தலாமான்ற கேள்வி எல்லார் மத்தியிலையும் ஏற்படலாம். இந்த போராட்டம் வந்து இப்ப இருக்கிற நெருக்கடிக்கு தீர்வு கோரி ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் இப்ப அந்த போராட்டத்திட கோரிக்கைன்றது இந்த ராஜபக்ச குடும்பம் ஆட்சியில நீடிக்க கூடாது. இந்த ராஜபக்ச குடும்பம் ஒட்டுமொத்தமா மக்களோட நம்பிக்கையை இப்ப இழந்திருக்குது. இதனாலதான் இந்த ஆர்ப்பாட்டங்கள் ஒவ்வொரு நாளும் வலுவடைஞ்சு வருது. இந்த சம்பவம் சம்பந்தமான உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க.